வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து மொபைல் பாக்கெட் பவர் பேங்க் இதை பற்றி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் இருக்குது, பட் ஆனாலும் இதை ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து இன்னும் நம்ம பார்க்கல, இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன் நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட பாடி பார்த்திங்கன்னா வந்து மெட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கீழே விழுந்தால் உடையிறதுக்கான சான்ஸ் என்பது கிடையாது. தென் நல்லா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் பார்க்குறதே உங்களுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதோட மேல் அதாவது இதை பின்பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. தென் இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேட்ரி சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. தென் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை வந்து பாக்கெட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் ஏதாவது வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை. ஸோ இந்த பக்கம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து பேட்டரியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணதில் ஜஸ்ட் நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி மட்டும் தான் காமிச்சேன், பட் அதான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நான் வந்து நான் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணி சார்ஜ் போட்டோ எதுவுமே நான் காமிக்கல. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று உள்ளே வந்து ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா வந்து தனியாக கூட வெளியில் கிடைக்குது. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வந்து ஆலி எக்ஸ்பிரஸில் இருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ அதனால் இது வர்றதுக்கு பார்த்திங்கன்னா வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 18,690 2600 mAh பேட்டரி, இது 3.7 வோல்ட். இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் கடையில் பார்த்திங்கன்னா வந்து 110, அதாவது 110 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ 2600 mAh. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை ஃபுல் சார்ஜ் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ 2500 mAh பேட்டரி அதாவது உள்ள மொபைலில் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும், பட் ஆனால் அதுவே வந்து ஒரு 5000 mAh உள்ள மொபைலில் வந்து நம்ம வந்து பாதி தான் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கவரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு டேட்டா கேபிள், ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மொபைல் ஃபோனில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஏறும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கிரீன் கலரில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெளியில் எமர்ஜென்சி டைமில் பார்த்திங்கன்னா வந்து இது எடுத்துகிட்டு போகலாம், பட் ஆனால் இது தொடர்ச்சியாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்க முடியாது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி டைம் சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படிங்கிறபோது நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதுவே யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறது, சாங்ஸ் கேட்குறது, ஸோ வீடியோ சாங்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணக்கூடாது. தென் இதை வந்து நம்ம வந்து நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பவர் பேங்க்கு நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் லைட்டு பிளிங்காக லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மல் மொபைல் சார்ஜர் தான், ஸோ யூஎஸ்பி டைப் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, போட்டு அதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ரெட் கலரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் வந்து பிளிங்காக எரிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து சார்ஜ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது இதுவே வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ப்ளூ கலரில் எரியும். இது எப்படி இருந்தாலும் இந்த நம்ம பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இது டைம் எடுத்துக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம மொபைல் வந்து எப்படி வந்து சார்ஜிங் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குதோ, ஸோ அதே போல் இந்த பவர் பேங்க் உங்களுக்கு வந்து அதிக நேரம் பார்த்திங்கன்னா வந்து டைம் எடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து ஆலி எக்ஸ்பிரஸில் கண்டிப்பாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலில் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.